வணிக நிறுவனங்கள் தமிழின் பெயர் பலகை வைக்காவிடில் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் யாழினி இணைகிறார். யாழினி, மேலதிக விவரங்கள். வணிக நிறுவனங்களில் பெயர் பலகைகள் தமிழில் நிறுவுவது தொடர்பான கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள வணிக நிறுவனங்கள், உணவகங்கள், கடைகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றில் பெயர் பலகைகள் ஏற்கனவே அரசாணையில் குறிப்பிட்டிருக்கிறவாறு முதலில் தமிழில் முதன்மையாக இடம்பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அரசு செயலாளர் குறிப்பிடுகையில் வணிக நிறுவனங்களுக்கு உரிமைகள் வழங்குவது மற்றும் புதுப்பித்தலின் போதே பெயர் பலகைகள் தமிழில் முதன்மையாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். பல மாவட்டங்களில் ஆய்வு செய்யும் போது ஆங்கிலத்தில் பெயர் பலகைகள் தான் மிகுதியாக காணப்படுவதாகவும் அந்த கூட்டத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் தமிழில் மாற்றி தமிழ் முதன்மையாக அமைய வேண்டும் எனவும் இந்த கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பெயர் பலகைகளில் தமிழ் மொழி இடம்பெற வேண்டும் என்பது முதன்மையாக இருக்க வேண்டும். இதில் விதிமீறல்கள் ஏற்பட்டால் இதற்காக விதிக்கப்படும் அபராத தொகை என்பது 50 ரூபாயில் இருந்து 2000 ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும் இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் வளர்ச்சித்துறை வாயிலாக எதிர்வரும் டிசம்பர் திங்களில் நடத்தப்படும் ஆட்சி மொழி சட்ட வாரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் வணிக நிறுவனங்கள் பெயர்கள் தமிழ் மொழியில் முதன்மையாக அமைவதை வலியுறுத்தி பேரணியும் விழிப்புணர்வு கூட்டங்களும் வணிக சங்கங்களுடன் இணைந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நடத்துமாறு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சரும் இந்த கூட்டத்தில் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் மொழி முதன்மையாக இடம்பெறுவதை வழிவகை செய்வதற்கு தமிழ் வளர்ச்சி துறையுடன் தொழிலாளர் நலத்துறையும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று தொழிலாளர் நலத்துறை அமைச்சரும் இந்த கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.